வணக்கம். ஐஷ்ஹட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இறை சக்தியை நீங்கள் முழுமையாக உணர வேண்டுமா? அந்த இறைவனின் பரிபூர்ண கடாட்சத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டுமா? உங்களுக்கு இருக்கும் வேண்டுதல்கள் அனைத்துமே 100% நிறைவேற வேண்டுமென்றால் இந்த எளிய வழிமுறையை ஆலயங்களில் கையாண்டாலே போதும், நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளை உங்களால் பெற முடியும். நம்ம ஆலயங்களில் இதை செஞ்சா அப்படி என்ன நமக்கு அதிக பலன்களை தரக்கூடியதாக இது அமையும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள கேள்வி எழும். அதை பற்றி முழுமையாக நாம் பார்க்கலாம். பிரதர்ஷனம் அப்படின்னா பலம் வருதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது கடிகார முள்ளின் திசையில் நாம் சுற்றுவது. கோயிலில் உள்ள பிரகாரத்தை இல்லை கோயிலில் இறைவனின் சந்நிதியை நாம் சுற்றி வலம் வருவதை பிரதர்ஷனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் நம்ம கோயிலில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சக்தியான இடம், அதாவது இறைவனை பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம் இருக்கும் இல்லையா, அந்த சக்தியான இடம் இருக்கும் பொழுது அதன் முழு பயனையும் நம்ம பெற வேண்டும் அப்படின்னா அந்த இடத்தை பிரதட்சணமாக சுற்றி வர வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இன்னும் அதிக பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம் தலை ஈரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அதை விட அதிக பலன் கிடைக்கணும் அப்படின்னா நம் அணிந்திருக்கும் ஆடையானது ஈரமாக இருக்க வேண்டும். உடை ஈரமாக இருந்தா அதிக நேரம் அந்த ஈரம் இருக்கும். அப்ப ஈர ஆடையுடன் ஒரு சக்தியான இடத்தை சுற்றி வந்தால் நீங்கள் அங்கு உள்ள சக்தியை அதிகமாக உள்வாங்கிக் கொள்ள முடியும். அந்த ஈர உடையானது கோயிலில் இருக்கக்கூடிய நாம் வலம் வரும் பொழுது, பிரதர்ஷனம் செய்து வலம் வரும் பொழுது இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளையும் கிரகித்து உள்வாங்கி நமக்குள் சேர்த்து விடும். அப்ப உள்வாங்கும் தன்மையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த ஈர உடை பிரதர்ஷனம் அப்படின்னு சொன்னாங்க. சரியாக சொல்லணும்னா நம்ம கோயில்ல இந்த ஈர உடை பிரதர்ஷனம் இப்ப செய்ய போறதில்லை, அதை பத்தி பார்க்கல. பிரதர்ஷனத்தின் வகைகள் என்னென்ன இருக்கு, எதனால அதை நம்ம செய்யறோம் அப்படிங்கறதத்தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம கோயில்ல பிரதர்ஷனம் செய்யும் பொழுது இயற்கையின் சுழற்சியுடன் இணைந்து நம்ம சுத்துறோம். மேலும் இறைவன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி, அது நீர் சுழலை போல் செயல்படுதுன்னு சொல்றாங்க. இந்த சுழல் வந்து அதிர்வுகளை வெளிப்படுத்துவதாகவும் அதே நேரத்துல அந்த சுற்றி வருபவரை உள்ளே ஈர்ப்பதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இறைவனை பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடத்தை நாம் வலம் பெறும் பொழுது இறைத்தன்மையும் இறைத்தன்மையோட நம்மளும் ஒன்றோட ஒன்று கலந்து விடுகிறோம். இறைவனுக்கும் மனிதருக்கும் இந்த பரிமாற்றம் நிகழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆலயத்துல இறைவன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடத்தை நம்ம பிரதர்ஷனமாக சுற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சுற்றி வருவதால நம் உடலானது புனிதமாகவும் இறைத்தன்மை கொண்டதாகவும் மாறிவிடும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடத்தை பிரதர்ஷனமாக சுற்றி வரும் பொழுது, குறிப்பாக பூமத்திய ரேகை முதல் 32 டிகிரி அட்சரேகை வரையிலையும் இந்த தன்மை, அதாவது இந்த சக்தியானது மிகவும் தீவிரமாக இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் 32 டிகிரி அட்சரேகை வரையிலான பரப்பளவில் அதிக ஆலயங்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. இதே நேரத்துல நம்முடைய தென்னாட்டு கோயில்கள்ல விஞ்ஞான பூர்வமாகவும் பிரம்மாண்டமாகவும் வடிவமைக்கப்பட்டிருப்பதை நம்மால பார்க்க முடியும். ஏன்னா இந்த கோயில்களை கட்டி முடிக்கிறதுக்கே தலைமுறை தலைமுறையாக கூட வேலை செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. நம் ஊர்கள்ல இருக்கக்கூடிய கோயில்களின் பிரம்மாண்டம் வந்து வெறும் தற்பெருமையை பறைசாற்றுவதற்காக கட்டப்படல. ஆலயம் இப்படி அமைக்கப்பட்டால், இந்த இடத்தில் அமைக்கப்பட்டால் அதோடைய சக்தியானது மக்களுக்கு பயன்படும் என்ற காரணத்தை தெரிந்தேதான் உருவாக்கி இருக்கிறார்கள். கோயில்ல மேற்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தன்னைத்தானே சுற்றி கொண்டு பிரகாரத்தை வலம் வருவது வந்து ஆத்ம பிரதர்ஷனம் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய அங்கங்கள் பூமியில் படும்படி பிரகாரத்தை சுற்றிலும் உருண்டு வருவது வந்து அங்க பிரதர்ஷனம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில கால்களை அடிமேல் அடி வைத்து பிரகாரத்தை சுற்றி வலம் வருவது அடிப்பிரதர்ஷனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அடிப்பிரதர்ஷனம் பண்ணும் பொழுது நம்முடைய இருதயத்தின் ஒளியை நம்மால் நன்றாக உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. முழு கவனமும் இறை சிந்தனையில் ஆட்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அடிப்பிரதர்ஷனம் நம்ம ஆலயங்கள்ல பண்றப்ப நம்முடைய எப்பேற்பட்ட வேண்டுதல்களும் கண்டிப்பாக 100% நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மை. ஒருவருடைய மனதில் ஒவ்வொரு விஷயங்கள் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிற வேண்டுதல்கள் ஆசை இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சில பேர் ரொம்ப வைராக்கியத்துடன் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. யாருடைய துணையும் இல்லாமல் நானே வாழ்க்கையில் முன்னேறி விடுவேன் அப்படின்லாம் மிகுந்த வைராக்கியத்துடன் இருப்பார்கள்.
இப்படி இருப்பவர்கள் செய்யும் செயல்களுக்கு இறைவன் கட்டாயம் துணை புரிவார் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. அப்படி வைராகியத்துடன் வாழ்பவர்கள் இந்த விஷயத்தை ஆலயத்தில் மேற்கொள்வதன் மூலம் இறைவனின் பரிபூர்ண அருளை பெற முடியும். நம் ஆலயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வணக்கம். ஐஷ்ஹுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு சிலர் அதிகமாக நம்புவோம். நமக்கு ஒரு இக்கட்டான பிரச்சனை சூழ்நிலை வரும் பொழுது அவங்க நம்மளை கைவிட்டுட்டு போகும் பொழுது நம் மனதிற்குள் புதிய வேகம் உண்டாகும். அவங்க முன்னாலெல்லாம் நம்ம நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வைராகியம் ஏற்படும். பெற்றவங்களுக்கு பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்க்கறதுல மிகுந்த வைராகியம் இருக்கும். நல்லா படிக்கணும்வங்க, அவங்கள நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்க வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு பெற்றோர்களுக்கு வந்து தங்களுடைய பிள்ளைகள் மேலே அதிகமான வைராகியம் இருக்கும். சில பேருக்கு சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு வளர்த்த தாய் தந்தைகளுக்கு நம்ம பெரிய ஆளாகி அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும், கண் கலங்காமல் வச்சுக்கணும் அப்படிங்கிற வைராகியம் பிள்ளைகளுக்கு இருக்கும். சில பேருக்கு தொழிலில் நஷ்டம், வியாபார நஷ்டம் இதெல்லாம் அடிக்கடி சந்திப்பாங்க. ஆனால் அதால் துவண்டு போயிட மாட்டாங்க. அவங்க மீண்டும் மீண்டும் தளர்ந்து விடாமல் ஏதாவது எப்படியாச்சும் செஞ்சு முன்னேறிடணும் அப்படிங்கிற வைராகியம் அவங்களுக்கு இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற வைராகியம் இருக்கும். சில பேர் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நம்ம சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து நம்ம நிற்கணும், நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற வைராகியம் இருக்கும். இப்படி வைராகியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அப்படி வைராகியத்துடன் வாழும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை ஆலயத்தில் செய்யும் பொழுது அது 100 மடங்கு பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக தரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய ஆலயத்தில் அந்த பிரகாரத்தில் இறை சிந்தனை தவிர வேறு எதுவும் இல்லாமல் அடிப்பிரதட்சணம் செய்யும் பொழுது நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 1, 3, 9, 11, 21, 48, 108, 1008 அப்படிங்கிற எண்ணிக்கையில அடிப்பிரதட்சணம் செய்வது மிக மிக உத்தமம் என்று கூறப்படுகிறது. கோவிலை சுற்றிலும் இறைவனை நினைத்து அந்த பிரகாரத்தை அடிமேல் அடி வைத்து வலம் வந்து வணங்குபவர்களுக்கு எத்தகைய வைராகியமான வேண்டுதல்கள் இருந்தாலும் அது விரைவாக நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரங்கள் கூறுகிறது. எனவே வைராகியத்துடன் வாழ நினைப்பவர்கள் அடிப்பிரதட்சணம் வாரம் ஒரு முறை கோயில்களில் செய்வது நல்ல பலனை கொடுக்கும். அடிப்பிரதட்சணம் செய்பவர்கள் மிக பொறுமையாக பிரதட்சணம் செய்ய வேண்டும். நிலத்தை பார்த்தபடி சிவநாமத்தை அல்லது எந்த கோயிலில் வலம் வருகிறீர்களோ அந்த தெய்வத்தை மனதில் நினைத்தபடி வலம் வருவது நல்லது. பூமி அதிரும்படி நடக்கக்கூடாது, மிக பொறுமையாகத்தான் நடக்க வேண்டும். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கோயிலின் உட்பிரகாரத்தில் அடிப்பிரதட்சணம் செய்வதை விட கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் அடிப்பிரதட்சணம் செய்யும் போது அதிக பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோல சிவாலயங்களில் சென்று சிவபெருமானை தரிசிப்பதோடு பிரதட்சணம் செய்வது மிகவும் நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே சிவபெருமான் இருக்கக்கூடிய மிக பழமையான ஆலயங்களுக்கு சென்றாலே நமக்கு அபரிமிதமான அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதே நேரத்தில் நாம் சிவாலயங்களில் செய்யும் பிரதர்ஷனத்திற்கு மிகுந்த சக்தி உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பண்ணுறதுனால நமக்கு இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவனின் ஆலயத்தில் நம்ம அடிப்பிரதர்ஷனம் செய்யும் பொழுது நம் வேண்டும் அனைத்தும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் வணங்க வேண்டும். இதில் நவகிரகங்களை தவிர அனைத்து தெய்வங்களையும் நாம் வணங்க வேண்டும். ஆலயத்திற்கு முன்னிருக்கும் கொடிமரத்திற்கு அருகில் நின்று சாஷ்டாங்கமாக வணங்க வேண்டும். அதுக்கு பிறகு வெளிப்பிரகாரத்தை நாம் அடிப்பிரதட்சணமாக கொடிமரத்தையும் சேர்த்து வலம் வருவது மிக மிக முக்கியம். கடைசியாக நவகிரக சன்னதியில் வணங்கி நாம் வீடு திரும்பலாம். இப்படி சிவாலயங்களில் சிவனை அடிப்பிரதட்சணம் செய்து வணங்குவது அற்புத பலன்களை நமக்கு தரும். அப்படி அடிப்பிரதட்சணம் செய்யும் பொழுது நீங்கள் மனதில் என்ன நினைத்து அடிப்பிரதட்சணம் செய்கிறீர்களோ அது கண்டிப்பாக மிக விரைவாக நிறைவேறிவிடும் அப்படிங்கிறது மிக மிக உண்மை. அதிக கஷ்டப்பட்டவங்க, வைராகியத்துடன் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள், கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டு அது மூலமாக சங்கடங்களை சந்தித்தவர்கள், தீராத நோயால் அவஸ்தைப்படுபவர்கள், குடும்ப ஒற்றுமை இல்லாமல் தவிப்பவர்கள், தாய்க்கும் மகனுக்குமான உறவில் பிரச்சனைகளை சந்திப்பவர்கள், அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரே மருந்தாக இருப்பது அடிப்பிரதட்சணமாகும்.
அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் வாரத்திற்கு ஒரு முறை ஆலயங்களுக்கு சென்று அடிப்பிரதட்சணத்தை மேற்கொள்ளுங்கள். உங்களால் எவ்வளவு முடியுதோ அத்தனை சுற்றுக்கள் இறைவனுடைய பிரகாரத்தை சுற்றி வாருங்கள். கண்டிப்பாக அந்த இறைவனுக்கும் உங்களுக்குமான பரிமாற்றம் உங்களை அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து கண்டிப்பாக காப்பாற்றும். ஏன்னா அடிப்பிரதட்சணத்திற்கு அவ்வளவு மாபெரும் சக்திகள் இருக்குன்னு ஆலய சாஸ்திரங்கள் கூறுகிறது. சிவாலயம் மட்டும் இல்லை, அனைத்து ஆலயங்களிலும் நம்ம அடிப்பிரதட்சணத்தை செய்யலாம். இப்படி செய்கிறதுனால இறைவனின் பரிபூர்ண அருளை நாம் பெறுவதோடு இறைவனுக்கும் நமக்கும் இருக்கும் தொடர்பானது அதிகரிப்பதோடு நாம் வலம் வருவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய இறை சக்தியானது நம் வாழ்வில் எந்த துன்பங்களும் நமக்கு ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மேலும் தகவல் அறிய ஐஷ்ஹட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.